எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து சண்டே விலாக். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சிக்கன் சாசேஜஸ். உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக எல்லா ஆப்லேயுமே கிடைக்கிது, லீஷியஸ், ஃப்ரெஷ் டு ஹோம் இந்த மாதிரி ஆப்ஸில் கிடைக்கிது, சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. இது என்னென்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து சிக்கனோட மின்ஸுடு மீட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்ஸில் செய்வாங்க. அவங்களே அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஜீவனுக்கு வந்து இப்போ இந்தியன் ரெசிபிஸ்லாம் பிடிக்கிறதே இல்லை. அவன் ஏற்கனவே ஒரு விலாகில் உங்ககிட்ட சொல்லியிருந்தான். இது ரீசெண்டாக நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவன் வந்து செஞ்சு தர சொல்லி கேட்டனால நான் பர்ச்சேஸ் பண்ணி சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் வாங்கியிருந்தது வந்து சிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் சாசேஜ்னு இருந்தது. கொஞ்சம் வந்து இதில் ஸ்பைசஸ் கம்மியாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா கலரே வந்து உங்களுக்கு ரெட்டிஷெல்லாம் இருக்காது. ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா ஸ்பைஸியாக இருக்குது. இது வந்து ஃப்ரோசன் சிக்கன், அதனால் இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அன்ஹெல்த்தின்னு சொல்வீங்க. பட் இருந்தாலும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இதுதான் ப்ரிப்பேர் பண்ணனால உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன். அன்ஹெல்த்தின்னு நினைக்கிறவங்க வாங்க வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் நிறைய வீடியோஸில் இது சாசேஜ்னால் என்ன, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்டனால தான் இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து லைட்டாக அதை வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வடித்து எடுத்ததுக்கப்புறமா நான் ஆயிலில் வந்துட்டு சார்ட் பண்ணணும். பட் நான் டைரெக்டாகவே ஆயிலை சார்ட் பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து ஹாட் வாட்டரில் போடலை, அது ஒரு மெத்தடு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அவனோட ஃபேவரட் சிக்கன் சாசேஜ் வித் ஆம்லெட் தான் போட்டு கொடுத்தேன். செம்ம ஹாப்பி ஜீவன். சண்டே பார்த்தீங்கன்னா நானும் ஜீவன் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டார். சாட்டர்டே வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் வந்து ரிலேட்டிவ்க்காக தான் நாங்கள் அந்த டைமண்டு ஸ்டோன்ஸ் வச்ச தாலி முகப்பு செயின் ஜிஆர்டியில் வாங்கியிருந்தோம். வாங்கின உடனே என்னை வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டார். ஸோ அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீவனோட ஃபேவரட் ரெசிபியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டும் ஜீவனுக்கு பிடிச்சது, லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் சிக்கன் கறி பண்ண போகிறோம். ஸோ ஆனால் அது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் வந்துருந்துச்சு. நான் ட்ரை தான் பண்ணேன், ரொம்ப நல்லா வந்தனால தான் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஜீவனுக்கு நீங்கள் செய்கிற ரெசிபிஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்குது, எங்கள் குழந்தைங்களுக்கும் அதுதான் வேணுன்றாங்க. வீடியோ பார்த்துட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ்லாம் வந்து நீங்கள் போகிறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அதே சமயம் டேஸ்ட்டாகவும் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஜாப்பனீஸ் சிக்கன் கறியும் நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஜீவன் மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ஈஸி மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இருந்தனால காலையில் பார்த்தீங்கன்னா அந்த வீக்கெண்ட்கான ப்ரிப்பரேஷன்லாம் செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரசப்பொடிக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டேன். ரசப்பொடி இன்க்ரீடியன்ஸ்க்கும் அந்த ரசப்பொடி வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். 1 மில்லியன் வியூஸை க்ராஸ் பண்ண ரசப்பொடி ஆக்சுவலாக இந்த வீடியோ. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸ் ஒன்ஸாவது நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன், இல்லை மந்த்லி ஒன்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நாளாச்சு அப்படின்னா அந்த வாசம் வந்து போயிடும். மத்தியானமும் எனக்கு வந்து சமையல் கொஞ்சம் ஈஸியான ரெசிபி தான் நான் பிளான் பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன். ஏன்னா எப்போ போல் வீக்கெண்ட் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வெஜிடபிள்ஸ் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணுறது, மாவாட்டி வைக்கிறது, துணி துவைக்கிறது இதெல்லாம் இருக்கும். அதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஒர்க் இது. ஸோ இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் இல்லாதனால கொஞ்சம் டைம் இருந்தனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஹேக்ஸ்னு சொல்லலாம், இதெல்லாம் வந்து நம்ம ஸ்மார்ட்டாக யோசிச்சு எப்போ டைம் இருக்கோ அப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வீக் டேஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து குக்கிங் வந்து ரொம்ப சிம்பிளாக டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் அரைச்சி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அவ்வளோவா நிறைய ரெசிபிக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வந்து ஒரு 1 வீக்குக்கு அளவாக மட்டும் நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக புளி பேஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஒரு ரெசிபி. கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸாக நானும் இந்த புளி பேஸ்ட் பண்ணி வைக்கணும் ட்ரை பண்ணுவேன், எனக்கு டைமே இல்லை. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக செஞ்சணும்னு சொல்லிவிட்டு புளி வந்து பார்த்திங்கன்னா நான் டபுள் ஹார்ஸ் பிராண்டோடது எடுத்திருக்கேன். அது வந்து சுத்தம் பண்ணப்பட்ட புளி, அதில் வந்து கொட்டை, நார், தோல் எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி வந்து ஒரு 75% ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில நார் அப்புறம் வந்து அந்த புளியோட தோல் மட்டும் அங்கங்கே இருந்துச்சு. அதை வந்து நான் கை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா நம்ம கையை வச்சு பிசைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து வடிச்சு எடுத்துக்கிறோம். இந்த ரெசிடியூ அதாவது மேலே அந்த கசடு நிற்கிது இல்லைங்களா, அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2-3 கொட்டை இருந்துச்சு, அப்புறம் நார், அது இல்லாமல் தோல் இருந்தது வந்து நான் கையிலேயே ரிமூவ் பண்ணிட்டேன். நம்ம வந்து புளியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றனால அந்த மாதிரி நான் கையிலேயே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கசடை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எனக்கு அதுக்கு பேர் என்னன்னு தெரியல, அதனால நான் கசடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு வந்து இந்த மெத்தடில்
பார்த்தீங்கன்னா புளி சுத்தமாக வேஸ்ட்டே ஆகாது. நீங்கள் நல்லா சுத்தம் பண்ண புளியில் இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா தான் நான் காட்டுற மெத்தட் வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏற்கனவே நம்ம வடித்து வச்சுருந்த அந்த தண்ணியையும் இந்த புளி பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து இதை காய்ச்சணும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும். இந்த புளி பேஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து அது ஊற வைக்கிற டைம் மட்டும்தான், ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸ். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் தான் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணணும். பிளாஸ்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. புளி வந்து அது கூட ரியாக்ட் ஆகிட்டு அந்த வெசலில் வந்து ஓட்டை போட்டுடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிச்சனில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து அது நல்லா இருக்காது. ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலும் இது வந்து கெட்டு போகாது. மினிமம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்காவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லெமன் வந்து நிறைய இருந்தது வீட்டில், அது வேஸ்ட் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு அதை வந்து ஜூஸாக பிழிஞ்சு எடுத்து இதையும் நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடறேன். இப்போ புளி பேஸ்ட் வந்து என்ன மாதிரி ரெசிபிக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா டெய்லி ரசம் வந்து நான் செய்வேன். இப்போ கிளைமேட் இப்படி இருக்கிறனால ரசம் கண்டிப்பாக வச்சிடறேன். அதில் வந்து ஆட் பண்ணுவேன். இந்த வீடியோலேயே பார்ப்பீங்க, ஏன்னா சண்டே மத்தியானம் லஞ்சுக்கு ரசம் ஜாப்பனீஸ் சிக்கன் கறி செஞ்சுருந்தேன். அது இல்லாமல் புளி குழம்பு, அப்புறம் வந்து 1 பாட் ரசம் ரைஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி இதுக்கு காரக்குழம்பு, அப்புறம் வந்து சாம்பாரில் வந்து நம்ம லைட்டாக புளி கரைச்சல் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த புளி பேஸ்ட் வந்து டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். நமக்கு நல்லாவே டைம் சேவ் ஆகும். ஸோ வீக்கெண்டுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் இதுதான். பார்த்தீங்கன்னா ரசப்பொடி அரைச்சிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், புளி பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 2 பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன பாட்டில் ஒரு பெரிய பாட்டில், அப்புறம் லெமன் ஜூஸும் புளிஞ்சு வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் 10 டேஸ் வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸ் வந்து லெமன் ரைஸுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் லெமன் ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா லெமன் ரைஸும் நான் அட்லீஸ்ட் வீக்லி 1 or 2 செய்கிறேன். எனக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி புளி சாதம் லெமன் சாதம் இப்படி தான் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அதனால தான் ஒர்க்கிங் டே ரொட்டீன் வந்து அவ்வளோவா நான் போஸ்ட் பண்ணலை. ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ரசம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரசப்பொடி அண்ட் என்னோடய ரசம் ப்ரிப்பேர் பண்ணுற ரெசிபி வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் டீட்டெயிலாக இன்க்ரீடியன்ஸோட அளவு ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் நான் காட்டியிருப்பேன். நம்ம அந்த ரசப்பொடியை வந்து நம்ம ஆட் பண்ண உடனே அந்த ரசம் வந்து நல்லா திக்காகி வரும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த மெத்தட் தான் நான் நிறைய டைம் வீடியோஸில் காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து பருப்பு ரசம், தக்காளி ரசம், லெமன் ரசம் செய்கிறதா இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸில் 1 டீஸ்பூன் மட்டும் ரசம் இறக்கிறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணி இறக்கலாம். ஸோ அது வந்து லெமன் ரசம் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் புளி பேஸ்ட் தான் ஆட் பண்ணேன். கரெக்டாக ரசம் நுரைச்சி வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடியை ஆட் பண்ணிவிட்டு பூண்டு வந்து தோலோடு தட்டி சேர்ப்பேன். அப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இறக்கிக்கலாம். இந்த மெத்தடில் ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரசம் இது. அந்த ரசம் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த ரசப்பொடி. ஸோ அவங்க அம்மா செய்கிற மாதிரியே நான் செய்கிறேன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். இந்த கோல்டன் ஜாப்பனீஸ் சிக்கன் கறி மிக்ஸ் வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது, ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன். இதுக்கு பர்ச்சேஸ் லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக்ஸ் க்யூப் மாதிரி இருக்குது, அதாவது வெண்ணெய் கட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நம்ம இதில் வந்து எவ்வளோ பிளாக்ஸ் வேணுமோ அவ்வளோ பிளாக்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து அப்படியே வச்சிடலாம். ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக தான் இருக்குது, பேஸ்ட் மாதிரி இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து நான் சிக்கன் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். லெக் பீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி தனியாக லெக் பீஸோட மசில்ஸ் மட்டும் தனியாக கிடச்சிது. ஸோ என் ஹஸ்பண்ட் இல்லை, நானும் ஜீவன் மட்டும்தான் அப்படின்றனால நான் கம்மியாக சிக்கன் வாங்கிட்டு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா வந்துச்சு அப்படின்னா அவர் இருக்கும்போது ஒரு தடவை செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ எடுத்திருக்கேன். ஸோ அந்த பிளாக்கை வந்து 2 பிளாக்காக நான் வந்துட்டு செப்பரேட் பண்ணி வச்சிட்றேன். இது வந்து காஸ்ட் அயன் ஸ்கில்லெட் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நான்வெஜுக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கு. அது ஜாப்பனீஸ் சிக்கன் கறியாக இருந்தாலும் நம்மளோட இந்தியன் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு தான் நமக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ போல் நம்ம வந்து எண்ணெயில் பெரிய வெங்காயம் வந்து வதக்கியிருக்கேன். நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயம் போட்டே ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு 2 தக்காளி பழம் வந்து நான் நறுக்கி அதையும் ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறேன். தக்காளி பழம் நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா சிக்கன் லெக் பீஸோ வந்து இந்த மாதிரி தனியாக கிடைக்கிது, ஒரு 5 பீஸ் தான் வந்தது, ஐ திங்க் ஒரு 400 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதை வந்து போட்டுட்டு அந்த சிக்கனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும், ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வரும். அது வர வரைக்கும் லைட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி சார்ட் பண்ணி ஐ மீன் வதக்கிக்கணும் சிக்கனை.
ஜிஆர்டியோட ஷாப்பிங் வீடியோவில் நிறைய பேர் வந்து அந்த தாலி முகப்பு செயினோட ப்ரைஸ் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வந்து அந்த தாலி முகப்பு செயின் வீட்டில் இருக்கோம், அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து டீட்டெயிலாக வீடியோ ஷூட் பண்ணி காட்டலான்னு நினச்சேன். இவர் வந்து மத்தியானமே கிளம்பி போவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அல்லாமல் அதில் வந்து நான் சொல்லாமல் வந்து மறந்துட்டேன். நீங்கள் கமெண்ட்டில் கேட்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ ப்ரைஸ் சொல்லாமல் விட்டோமே அப்படின்ட்டு. அவர் பில்லையும் எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் அந்த க்யூப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பிளாக் ஆட் பண்ணி பார்த்துட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது, ரொம்ப காரமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டாவது ஆட் பண்ணலான்னு நினச்சேன். இந்த ஜாப்பனீஸ் சிக்கன் கறி வந்து மூணு டைப்பாக கிடச்சிது. அதாவது இந்த காரத்தோட அளவு பார்த்திங்கன்னா மைல்டு, மீடியம், ஹாட், அந்த மாதிரி மூணு ரேஞ்சில் கிடைக்கிது. நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா மீடியம், அதனால தான் அந்த மாதிரி ஒரு பிளாக் மட்டும் போட்டு பார்த்தேன். பட் ஒரு பிளாக் போட்டப்போ ரொம்ப சப்புன்னு இருந்த மாதிரி இருந்தது, அதனால் செகண்ட் பிளாக்கையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம தாலி முகப்பு செயினுக்கு வரலாம். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த செயின் வந்து கிட்டத்தட்ட 3 pounds கிட்ட வந்தது. அந்த டைமண்ட் முகப்பு வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஸ்டோன்ஸோட சைஸும் பெருசு, நிறைய டைமண்ட் இருந்தது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா அவங்க எதுவும் சீட்டு ஸ்கீம்லையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணல, அதனால் எந்த ஒரு ஆஃபருமே இல்லை. இப்போ கோல்டோட ரேட்டு, டைமண்டோட ரேட்டு எல்லாமே ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அப்ராக்சிமேட்லி அதோட ப்ரைஸ் வந்து 2.5 lakhs வந்துச்சு. நிறைய பேர் அந்த வீடியோவில் கமெண்ட்டில் கேட்டனால இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ரொம்ப செம்ம டேஸ்டியான ஜாப்பனீஸ் சிக்கன் கறி வந்து தயாராயிருச்சு. இதை நம்ம ஜீவன்கிட்ட கொடுக்கலாம். ஜீவன், என்ன சாப்பிட்ற? சிக்கன் கறி. என்ன சிக்கன் கறி? ஜாப்பனீஸ். ஜாப்பனீஸ் சிக்கன் கறி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. பிடிச்சிருக்கா உனக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கு. அந்த பிளாக்கை ஆட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து திக்காக ஆரம்பிச்சிருது. நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, நம்ம வந்து சிக்கன் 3/4 குக் ஆனதுக்கப்புறமா தான் அந்த பிளாக் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து அந்த மீட் குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த பிளாக் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா திக்காக கிரேவி மாதிரி வந்துருந்துச்சு. சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் மட்டும் இல்லாமல் வேறு என்ன மீட் வந்து இது யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வச்சும் நீங்கள் செய்யலாம், எக்குக்கும் இது சூப்பராக இருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்கு வச்சு இந்த ஜாப்பனீஸ் கறி எப்படி பண்ணலாம்னு சொல்லி காட்டுறேன். அடுத்ததான் கொஞ்சம் குக்வாஸையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, ஏன்னா இப்போ தான் கொரியர் வந்துச்சு. ஓப்பன் பண்ண உடனே நான் சரி வீடியோவில் காட்டிடலாம்னு சொல்லி ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் காஸ்டயான் ப்ராடக்ட்ஸு வித் ஸ்மூத் ஃபினிஷ்னு இருக்கும் வெப்சைட்டில், அந்த இண்டஸ் வேலி வெப்சைட்டில். இது வந்து பீஸா பேன். உங்களுக்கு ஜீவன் பற்றி நல்லாவே தெரியும். வீட்டில் ஓடிஜி இருக்கிறதுனால அடிக்கடி ஓடிஜியில் ஏதாவது ரெசிபி நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து அதில் ஏற்கனவே நான் வீடியோவில் காட்டின ரெசிபி ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படின்றனால தான் நான் மறுபடியும் இப்போ ரீசெண்டாக ஓடிஜி ரெசிபிஸ் வந்து காட்டலை. இது வந்து ஒன்லி ஃபார் பீஸா மேக்கிங். இது வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணோம், கேஸ் ஸ்டவ்லேயே வச்சு ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா இது மேலே வந்து பீஸா அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக இப்படியே ஓடிஜியில் வச்சு நம்ம வந்து பீஸா பேக் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் ஓடிஜி இல்லை அப்படின்னா நீங்கள் கேஸ் ஸ்டவ்லேயே இதை வச்சுட்டு இது மேலே வந்து பீஸா அசம்பிள் பண்ணி ஒரு கிளாஸ் லிட்டு வச்சு மூடிட்டீங்கன்னா ஈஸியாக பீஸா பண்ணலாம். நல்ல வெயிட்டாகவும் செம்ம குவாலிட்டியாகவும் இருக்குது. இது வந்து ஓடிஜிலையும் யூஸ் பண்ண முடியும். நான் ஏதாவது ஒரு தடவை உங்களுக்கு வந்து இதில் பீஸா வந்து எப்படி பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன் வேறு ஏதாவது வீடியோவில். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் காஸ்டயான் பேன். இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது வந்து 8 inch சைஸ். இதை விட சின்னது 6 inch, 8, 10, 12 அந்த மாதிரி 4 சைஸில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இது எதுக்காக வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆம்லெட் போடுறதுக்கு தான் வாங்கியிருக்கேன். இப்போது ரீசெண்டாக அந்த இண்டஸ் வேலி வெப்சைட்லலாம் இந்த மாதிரி ப்ரீமியம் ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கிற மாதிரியான காஸ்டயன் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. இது நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் நமக்கு சீசனிங் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வந்து ஒரு 2-3 தடவையாவது வதக்கி வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த பிளாக் பிளாக்காக வரது போகும். பட் இந்த மாதிரி ப்ரீமியம்னு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இதை வாங்கிட்டு டைரெக்டாக நல்லா ஸ்க்ரப்பு வச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் ஒரு தடவையாவது வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிட்டு பிளாக்காக எதுவும் வரல அப்படின்னா தான் நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். இது வந்து நம்ம ஆம்லெட் போடுறதுக்கு மட்டும் இல்லாமல் ட்ரை ரோஸ்டிங்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை ரோஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்ல வைக்கும்போது ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ரசப்பொடி அரைக்கிறதுக்கு, அப்புறம் வறுத்தரைச்ச சாம்பார் பொடி, நிறைய டிஷ்ஷஸ்க்கு வந்து நம்ம டக்குன்னு கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வறுத்துட்டு அரைச்சி செய்வோம். அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு மீடியம் வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் கொஞ்சம் ஹெவியாக தான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கர். இது வந்து புது லான்ச் இந்த இண்டஸ் வேலியில், அதை பற்றியும் சொல்கிறேன்.
ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம அயன் அண்ட் கேஸ்ட் அயன் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது இப்போ வந்து இந்த மாதிரி பேம்ப்ளெட் வந்து சென்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. இதில் வந்து கிளியராக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எப்படி வாஷ் பண்ணி சீசனிங் பண்ணி மெயின்டைன் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேணா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் இது பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. இன்னுமே அந்த ஆஃபர் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ப்ராடக்ட்ஸோட பர்ச்சேஸ் லிங்க், என்னோட கூப்பன் கோடெல்லாம் நான் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் 12% டிஸ்கவுண்ட்டில் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். குக்கருக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர் வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. குக்கருக்கான மேனுவலும் இருக்குது. ஸோ குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாடல் குக்கர் வந்து த இண்டஸ் வேலி வெப்சைட்ல வந்திருக்கிற நியூ லான்ச். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து ஒரு ப்ரெஷர் பேன் டைப்ல இருக்கும், நம்ம வதக்கி சமைக்கக்கூடிய மாதிரியான ஒரு குக்கர் இது. இது வந்து 2 கெப்பாசிட்டியில் கிடைக்குது, 2.5 liters அண்ட் 3.5 liters. நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2.5 liters. இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா எப்போ போல் மேட் ஃபினிஷில் இருக்குது. மேட் ஃபினிஷில் இருக்கிறனால நமக்கு வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. நம்ம என்ன சமைச்சாலுமே அந்த கரைய ஆகிறது இல்லை. மஞ்சள் தூள் அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரையாகும். இதுக்கு முன்னாடி நான் 2 குக்கர் பர்ச்சேஸ் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உள்ளே வந்து கரைய ஆகிறது இல்லை, மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து இண்டக்ஷன் பேஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணி தான் தயாரிக்கிறாங்க. உங்களுக்கு ட்ரைப்ளை 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. 304 அப்படின்றது அந்த ஃபுட் கிரேடுக்கான நம்பர். ஃபுட் கிரேட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் இல்லாமல் வேறு ஹெவி மெட்டல்ஸ், நிக்கல், குரோமியம் இதெல்லாம் சேர்த்து தான் தயாரிப்பாங்க. ஆனால் இந்த ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அந்த ஹெவி மெட்டல்ஸோட, அந்த நிக்கல் குரோமியம் மாதிரியான ஹெவி மெட்டல்ஸோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் டேஞ்சரஸ். நம்ம வந்து சமைக்கும் போது அது வந்து ஃபுட்டு கூட ரியாக்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு இதனால பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினச்சிங்களா, மோஸ்ட்லி ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக தான் இருக்கும். அதெல்லாம் ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றனால தான் இந்த ப்ரைஸ் நான் நினைக்கிறேன். பட் குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் பர்ச்சேஸ் பண்ண குக்கர்ஸ்லாம் எனக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இதோட பர்ச்சேஸ் லிங்க் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க.